अच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजि जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञः स्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुख्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथाविनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि शुचौ देशे प्रतिष्ठाप्य विजितासन आसनं तस्मिन् स्वस्तिसमासीन ऋजुकाय समभ्यसेत् प्राणस्य शोधयेन्मार्गं पूरकुम् पूरकुम्भकरेचकैः प्रतिकूलेन वा चित्तं चित्तं यथा स्थिरम् अचञ्चलं मनो अचिरात् स्याद्विरजं जितश्वासस्य योगिनः वायु अग्निभ्यां यथा लोहं ध्मातं त्यजति वै प्राणायामैर्देहे देहे, देहे சாரி பிராணாயமை தஹேத் தோஷான் தாரணாபிஷ கில்பிஷான் பிரத்யாஹாரேன சம்சர்கான் தியானேன அநீஸ்வரான் குணான் பகவான் கபிலர் தேவஹூதிக்கு வந்து அஹ் மோக்த்தினுடைய பிரக்கிரியான அதுக்கு அங்கபூதமாக இருக்கக்கூடிய அஷ்டாங்கத்தினுடைய விவரணத்தை சொல்லிட்டு வரார் அந்த அஷ்டாங்கத்தை நம்ம வந்து அஷ்டாங்க யோகமாக இருக்கக்கூடிய அந்த அதை அத பண்றதுக்கு நமக்கு வந்து இப்போ கண்டியூசிவா இருக்கக்கூடிய சில இடங்களை ஒரு ஒரு வாத்தாவரணத்தை ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து அமைச்சுக்கணுங்கிறத வந்து சொல்லிட்டு வரும் பொழுது அதுல சுச்சோதேஷே ஆசனம் பிரதிஷ்டாப்தியாங்கிறார் நல்ல கிளீனா இருக்கக்கூடிய ஒரு ஒரு எந்த ஒரு நமக்கு ஸ்டிமுலேட்டிங்கா இல்லாம ஒரு அவுட் சைடு விஷயங்கள் ரொம்ப ஓவரா ஜக ஜகான் இருந்ததுன்னா நமக்கு வந்து அதுல ஈடுபாடு இருக்குமேங்கிறதுனால ஒரு காமா எந்த இடத்துல நம்மளால வந்து உள்ளுக்குள்ள ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களை சொல்றார் அதனால இவ்வளவு தூரம் நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு வர்றார் எதை நம்மளால முடியுமோ அதை பிராக்டிஸ் பண்ணலாங்கிறதுக்காக நமக்கு பல விஷயங்கள் பல ஆங்கிள்ல இருந்து பல இடங்கள்ல பாகவதத்துல சொல்ல வரர் சுகர் பிராணசிய சோதையேத் மார்க்கம் அப்படி ஆசன உக்காந்து ஆசன்கறிச்சு நம்ம எந்த ஆசனம் நிறைய ஆசனங்கள் யோகாபியாசத்துல இருந்தா கூட ஸ்வஸ்திகாசனம்ங்கறத பர்டிகுலரா சொல்ற இதுக்கு நம்ம அஹ் தியானம் பண்றதுக்கு நிறைய அதுலயுமே உங்களுக்கு வந்து சுகாசனம் இருக்கு ஸ்வஸ்திகாசனம் இருக்கு பத்மாசனம் இந்த மாதிரி நிறைய இருக்கு அதை தவிர எந்த ஆசனத்துல இருந்தாலும் உங்களுக்கு அந்த தியான ஓட்டம்ங்கறது இருக்கணும் அதைதான் தாரான்னு சொல்றோம் அந்த ஓட்டம் இருந்துட்டே இருந்ததுன்னா இட் டசன்ட் மேட்டர் நம்ம எந்த ஒரு பாஸ்டர்ல உட்காந்துக்கிறோங்கிறது இட் டசன்ட் மேட்டர் லாங் மனசுல வந்து அந்த தாரா ஓடிட்டு இருக்கணும் அத அப்படியே அந்த மனசுல உருகி அந்த கண்ணனுடைய ஒரு ஒரு விக்கிரகம் அப்படி அங்க பதிஞ்சு இருக்கணும் அந்த இப்ப வேக்ஸ் மாதிரி மதுசூதன சரஸ்வதி இந்த மனசுங்கிறது இட் இஸ் லைக் வேக்ஸ் ஜது அது அப்படியே உருக உருக அந்த இடத்துல வச்சு அப்படி சீல் குத்திரணுமோ கிருஷ்ண விக்கிரகத்தை அப்போ அது வந்து ஹார்டன் ஆகரிச்சு இட்இல் பி ஆஃப் ஆஃப் கிருஷ்ணன் அதுக்கு மேல வேற எதையும் பார்க்க தெரியாது அந்த மனசுக்கு அப்படி அந்த மனசை பக்குவப்படுத்திக்கணுங்கிற அப்படி பக்குவப்படுத்தின மனசுல அந்த கிருஷ்ண தாரா ஓட்டம் ஓடின் இருந்ததுன்னா வெளியில ஆசனங்கள் பிராணன் எல்லாமே தானா வந்து நமக்கு ரெகுலேட் ஆகும் அந்த எல்லாமே கூடி வரணும் இது ஒண்ணு வரலையே அது வரலையே இது வரலையேங்கிறச்சு இட்ஸ் ஆல் மேட்டர் ஆஃப் சம்ஸ்காரம் பல ஜென்மங்கள் இதனுடைய ஒரு பரிபக்குவத்துல இந்த மாதிரி ஒரு நிலையை அடைய முடியுங்கிறது சொல்லிட்டு வர்றார் பிராணனுடைய மார்க்கத்தை நம்ம வந்து சோதகம் பண்ணனும் தட் இஸ் யூ ஹாவ் டு கிளியர் த பேசேஜ் ஆஃப் தட் பிராணன் பிராணன் தான் நமக்கு வந்து கவுண்ட் ஆஃப் லைஃப் ஸோ பூரகம் கும்பகம் ரேச்சகம் இப்படின்னு மூன்று விதமாக ஈடா பிங்களா இந்த இந்த விவகாரங்கள் எல்லாம் நமக்கு வந்து யோகாபியாசத்தை டீட்டெயில்டா படிக்கிறச்சே உங்களுக்கு வந்து தெரியும் யோக சூத்திரங்களை அதுல இருக்கு அதுக்கப்புறம் மனச வந்து விரஜம் ஜித வாயு அக்னி இல்ல வாயு அக்னி இவைகள்னால ஒரு தங்கத்தை உருக்கும் பொழுது எப்படி அந்த தங்கத்தில இருந்து உங்களுக்கு அழுக்கு வெள்ள விலகிறதோ அது போல இந்த மனச வந்து வாயு அதுக்கப்புறம் அக்னி அதாவது அக்னிங்கரிச்சு உங்களுக்கு பசி கிசி இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் சுவாசத்தையும் நம்ம அடக்கி வரும் பொழுது அந்த மனசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த அழுக்குகள் எல்லாம் வெள்ள விலகிறதாம் அத நாலு வகையா சொல்ற இந்த பதினோராவது ஸ்லோகம் வந்து ஒரு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இந்த பதினோராவது ஸ்லோகத்துல பிராணாயாமகி தேக தோஷான்னு தியஜேத்து இந்த தேகத்தினுடைய தோஷங்கள் எல்லாம் போகிறது என்னத்தினாலன்னா பிராணாயாமம் பண்றதுனால வெளியில இருக்கக்கூடிய பாக்கிய சரீரத்தினுடைய தோஷங்கள் விலகிறது அதுக்கப்புறம் தாரணா பண்ணும் பொழுது கில்பிஷம் பாபங்கள் விலகிறது நமக்கு சஞ்சித க கர்மாவாக இருக்கக்கூடிய அந்த பாப்பங்கள் எத்தனையோ பாபங்கள் செஞ்சுருப்போம் அந்த பாப்பத்தினுடைய பேலன்ஸ் ஷீட்ல பாத்தோம்னா எக்கச்சக்கமா அங்க உட்கார்ந்து இருக்கும் அதெல்லாம் விலகிறது எப்போன்னா தாரணா ஏன்னா மனசுல வேற எந்த தாட்டும் வந்து உட்காராத கிருஷ்ண தாரா வந்து உட்காரும் பொழுது உங்களுக்கு மனசளவுல கூட ஒரு பாப்பத்தை சிந்தனை பண்ண மாட்டோம் அதனால பாப்பங்கள் விலகிறது தாரணானால பிரத்யாகாரம் வருதும் பொழுது ஆகாமி பாபம் வராது நமக்கு சம்சர்க்கம் இல்லை பிரத்யாகாரம்னா உங்களுக்கு இந்திரியங்களை நம்ம உள் இழுத்துக்கிறோம் இந்திரியங்களை உள்நோக்கு பார்வையோட நம்ம பகவான பார்க்கும் பொழுது வெளிநோக்கு பார்வையாக இல்லாத பொழுது விஷயங்கள்ல ராகத்வேஷங்கள் இல்ல விஷயத்துல ராகத்வேஷங்கள் இல்லைன்னா பற்றுதல் இல்ல அந்த பற்றுதல் இல்லாமல் போகும் பொழுது அந்த விஷயங்களினுடைய ஒரு சம்சர்க்கத்தினால ஏற்படக்கூடிய புண்ணிய பாபங்கள் சேராது சோ சஞ்சித பாபம் போயிடுறது இந்த சாரி ஆகாமி பாப்பம் வரது கிடையாது இந்த மாதிரி நம்ம யோகாபியாசம் பண்ணும் பொழுது நமக்கு சில சமயம் பல சித்திகள் வரும் இல்ல பல இந்த குணங்கள் எல்லாம் வரும் அனிமாதி சித்திகள் எல்லாம் வரும் அதெல்லாம்னால நம்ம இழுக்கப்படாமல் இருக்கிறதுக்கு தியானம் தேவை அப்போ ஈஸ்வர தியானம் பண்ணும் பொழுது அனீஸ்வர குணங்கள் விலகிறது தம்பம் அதாவது என்கிட்ட இந்த குணம் இருக்கு பாரு நான் இந்த இத்தனை நேரம் நான் வந்து ஜபம் பண்றதுல எனக்கு இவ்வளவு பாப்பம் கையில கிடைச்சிருக்கு இவ்வளவு புண்ணியம் கையில கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அரகன்ஸோ ஒரு ஒரு நம்மளை பத்தியே வசதியா நம்ம நினைச்சுக்கிற விஷயங்களோ இல்ல ஒரு சில அல்ப சித்திகளை நம்ம வந்து அஹ் அடையரும் அந்த அல்ப சித்திகளுக்கு ஏதோ நம்ம ஒரு வாய் முகூர்த்தம் சொல்றோம் பலிக்கிறது இந்த மாதிரி ஒரு அல்ப சித்திகள் எல்லாம் அதனால இழுக்கப்படாமல் இருப்போம் நாலு ஜபம் பண்ண உடனே இந்த பக்கம் சொன்னா இந்த பக்கம் அது வந்து உண்மையாறுது அப்படிங்கிற அந்த காரிலேஷன் நம்ம மனசுல பட்ட உடனே வி வில் ஸ்டார்ட் கோயிங் பிஹைண்ட் தட் அதெல்லாம் ஈஸ்வர குணம்ங்கிறது அந்த பகவத் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணி மோட்சம் அடையது அதனால இந்த நாலு ப்ராசஸ் இருக்கே அந்த அஹ் யோகாபியாசத்துல பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் இந்த நாலுத்துனால நமக்கு என்ன விலகிறதுங்கிறத அழகா சொல்லிட்டு வந்தார் கபிலர் அதுக்கப்புறம் யதா மனஹாஸ்வம் விரஜம் யோகேன சுசமாஹிதம் காஷ்டாம் பகவதா தியாயேத் ஸ்வநாசாகர அவலோகனா இதெல்லாம் விலகும் பொழுது அனீஸ்வர குணங்கள் எல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா அப்ப எதை நோக்கி நம்ம இருக்கும் அந்த அந்த மோட்சம் உடனே கிடைச்சிருமா அப்படின்னா சமாதிங்கிற நிலைமைக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு அந்த தியானத்துல இருந்து சமாதி போகிறதே ஒரு பெரிய கடல் மாதிரி சில சமயம் இந்த எக்ஸாம் எழுதிருச்சு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸாம்ல இருந்து செகண்ட் லெவல் எக்ஸாம் ஒரு பெரிய ஜம்ப் அப்படிம்போம் செகண்ட் லெவல்ல இருந்து தேர்ட் லெவல் எக்ஸாம் போறது ஒரு பெரிய ஜம்ப் ஒன்னும் இல்ல அதுல செய்ய வேண்டிய விஷயங்கள் பல குட்டி 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 ஸ்டெப்ஸ் இருக்கும் அதுல ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவல் போகும் பொழுது ஏன்னா சிலபஸ் ஜாஸ்தி ஆகும் நமக்கு அந்த சிலபஸ் ஜாஸ்தி ஆகும் பொழுது ஒரு இப்ப முதல் முதல் எக்ஸாம்ல நம்ம வந்து அஞ்சு பாடம் படிச்சோம்னா ரெண்டாவது எக்ஸாம்ல பத்து பாடம் படிப்போம் இதே அஞ்சு பாடத்தினுடைய ரெப்டேஷன் மத்திரம் இல்லாமல் அதுல மேன்மைப்படுத்தி நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுவோம் அதே போலதான் இங்க உங்களுக்கு இந்த யோக பாதையும் அதே மாதிரி தான் ஒன்றும் இல்லை ஒரு ஜம்ப் ஆனா அந்த ஜம்ப்ல வந்து தேர் ஆர் ஸ்டெப்ஸ் டு டு அண்ட் கோ பிஹைண்ட் அதனால ஸ்மால் ஸ்டெப்ஸ் தேர் என்ன பண்ணணும் இங்க எதா மனஹா ஸ்வம் மனஹா தன்னுடைய மனசானது விரஜம் ரஜஸ் இல்லாமல் இருக்கும் பொழுது யோகேன சுசமாஹிதம் யோகத்தினால நன்கு கொண்டு வந்து முடிஞ்சுடுத்து இத்தன் நாள் வந்து அது பிரச்சனையா இருந்தது அந்த மாதிரி வந்து அந்த யோகாபியாசத்தினால் யோகேன சுசமாஹிதம் தனது மனதை நன்கு கொண்டு வந்து அது அது வந்து அப்பழு கற்று விரஜம் ஒரு ஒரு மாசு இல்லாமல் அழுக்கு இல்லாமல் அழுக்குன்னா அந்த மும்மலங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மனசு சுசமாகிதம் நன்கு அதை ஸ்திரப்படுத்தி படுத்தின பொழுது அப்ப என்ன பண்ணணும்னா பகவதா காஷ்டாம் தியாயேத் ஸ்வநாசாகர அவலோகனஹா சன்னு பகவதா காஷ்டாம் தியாயேத் ஸ்வநாசாகரே அவலோகனம் எஸ்ய தன்னுடைய மூக்குனுடைய நுனிய பார்க்கணும் பரமேஸ்வரன் தான் நமக்கு வந்து ஐடியல் யோகி அவர் தான் யோகேந்திரஹா அப்படின்னு பேரு அந்த யோகேந்திரஹான்னு அவருடைய டிஸ்கிரிப்ஷன் காளிதாசன் தான் அழகா கொடுத்துருப்பார் அந்த அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கம் சாரி மூணாவது சர்க்கம் அவருடைய தபஸ் ரெண்டாவது சர்க்கத்துல மூணாவது சர்க்கத்துல இந்த அந்த சிவனுடைய தபஸ் இந்த பகம் பார்வதியினுடைய தபஸ் அஞ்சாவது சர்க்கம் அதை பார்க்கும் பொழுது ஒரு யோகியினுடைய தபஸ் எப்படி இருக்கும்ங்கறதனுடைய டிஸ்கிரிப்ஷன் அங்க பாக்கலாம் இங்க சுவர் நாசாக்கிற அவலோகனாகனா அங்க இவருக்கு வந்து சிவனுக்கு அதோமயூ கைகின்னு போடுவார் காளிதாசன் அதோமயூ கைகின்னு அந்த கண்ணு வந்து மூணு கண்ணுமே கீழ்நோக்கு பார்வையாக இருக்கான் அதோமயூகை கீழ் நோக்கு பார்வைன்னா அவர் நாசாகிரத்தை அங்க கீழே நோட்டு போடுவார் அது யோகத்தினுடைய ஒரு ஒரு பாஸ்டர் அது நாசாகிர மூக்கனுடைய நுனி தன்னுடைய நுனியை அவலோகனகா பார்த்து கொண்டு இருந்து அப்போதான் அது அந்த அந்த போக்கஸ் அங்க இருக்குங்கிறதுக்காக ரெண்டு கண்ணும் ரெண்டு இடத்துல சுத்தின்னு இருந்ததுன்னா சரிபட்டு வராது ஒரு பின் பாயிண்டா ஒரு இடத்துல பாக்கணும்னா அது அந்த நாசாக்ரம் மூக்குனுடைய நுனியை பார்த்து கொண்டிருப்பவனாக மனஹா தன்னுடைய மனசை யோகாபியாசத்தினால அழுக்க இல்லாமல் இருக்கக்கூடிய மனதை அப்படியே சுசமாஹிதம் ஒரு ஸ்திரமாக கொண்டு வந்து உட்காத்தி வச்சு இப்ப என்ன பண்ணணும் மூக்கு நுனிய பார்த்துண்டு பகவதா காஷ்டாம் தியாயேத்துங்கிறார் காஷ்டாம்னா கலா கலாங்கரிச்சு மூர்த்தி பகவானுடைய ஏதாவது ஒரு மூர்த்தியை தியானம் செய்ய வேண்டும் காஷ்டாங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு காஷ்டான யூஸ்வலி நம்ம வந்து காலத்தினுடைய ஒரு ஒரு நம்பர்ஸ பாக்கும் பொழுது நிமிஷம் அவர் கண்டா இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதுல வந்து காஷ்டான ஒரு ஒரு வேல்யூ ஒண்ணு இருக்கு அதுவும் இருக்கு காஷ்டான அம்சகான்னு ஒரு அர்த்தம் கலா அப்படின்னு சந்திரனுடைய கலைங்கிறோமே ஒரு பெற அப்படின்னு சோ ஒரு போர்ஷன் பகவானுடைய ஒரு பல விஷயங்கள் பொழுது அதுல வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் அம்சத்தை நம்ம வந்து தான் தியானம் பண்ண முடியும் நம்மளுடைய மனசுக்கு கொண்டு வந்து ஃபோகஸ் பண்றதுக்கு முழு உருவத்தை நம்மளால வந்து ஒரே சமயத்துல கொண்டு வருதுங்கிறது இட் இஸ் டிஃபிகல்ட் ப்ராசஸ் அதனால பகவானுடைய காஷ்டா ஒரு ஒரு சின்ன அம்சத்தை நம்ம போக்கஸ் பண்ணி நம்ம வந்து பாக்குறோம் அப்படி தியாயே சோ பகவதா காஷ்டாம் பகவானுடைய அப்படி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன அம்சம் இல்லன்னா ஒரு அங்குஷ்ட மாத்திரம் அவரை வந்து தஹராகாசத்துல பாக்குறதுங்கிறது இருக்கு சோ காஷ்டான்த்து எடுத்துண்டு பிரம்மாண்ட சைஸ்ல ஆர் பிரம்மாண்டத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த மூர்த்தியா தியானம் பண்ணணும்ங்கிற அவசியம் இல்ல அதே அந்த கிருஷ்ண விக்கிரகமா நம்ம இத்தினுண்டு பாக்குறோமே நம்ம பூஜை உள்ள வைக்கிற அந்த இத்தினூண்டுக்கு ஒரு விக்கிரகமா நம்ம பார்க்கல அது வந்து அங்குஷ்ட மாத்திரம் போ நம்மளுடைய தம்பு சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பகவான் அந்த பகவான அப்படியே நம்ம மனசுக்குள்ள அவர் வந்து உட்கார்ந்துக்கிற மாதிரி அப்படி வச்சுண்டு தியானம் பண்ணணும்ங்கிற யதா மனஹா ஸ்வரஜம் மன எதா மனஸ்வம் விரஜம் யோகேன சுசமாஹிதம் காஷ்டாம் பகவதோ தியாயேத் ஸ்வநாசாகர அவலோகன அந்த பகவான ஹரின் தியாயத்துன்னு பின்னாடி போய் பதினெட்டாவது ஸ்லோகத்துல அடுத்ததுல இருந்து கனெக்ட் ஆக போறது இந்த பதிமூணுல இருந்து ஆரம்பிச்சோம்னா ஃபுல்லா பகவானுடைய காஷ்டாங்கிற ஒரு சின்ன பகுதியின் எடுத்துக்கலாம்னு இல்ல முழு மூர்த்தியாகவும் எடுத்துக்கலாம் முழு மூர்த்தியாக எடுத்துட்டோம்னா ரொம்ப சுலபம் ஒரு பகுதியின்னு எடுத்துட்டோம்னா எந்த பகுதி எது அழகா இருக்கோ முகம் அழகா இருக்கு கையை அழகா இருக்கு வதனம் மதுரம் ஹசிதம் மதுரம் சலனம் விஷயங்கள் அவனுக்கு வந்து அழகழகா இருக்கு இங்க டிஸ்கிரைப் பண்ணின்னு தியானம் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார் இந்த பதிமூணுல இருந்து ஆரம்பிச்சு பதினெட்டுலதான் முடியறது பகவானுடைய டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம்னா பதினெட்டாவது ஸ்லோகத்துல இங்க வந்து தியாயேத்து தேவம்னு இந்த இடத்துல இருக்கு ரெண்டாவது லைன்ல அந்த தே தியாயே தேவம் சமக்ராங்கம் யாவது நச்சியவத்தே மனஹா எவ்வாறு நம்மளுடைய மனசானது நச்சியவத்தே விலகாமல் இருக்குமோ அந்த மாதிரி பகவத் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணணும் அப்படிங்கறதுல கொண்டு வந்து இப்ப முடி முடிக்க போறார் இப்ப வரக்கூடிய பதங்கள் எல்லாமே அந்த தேவம்ங்கிற அந்த திவித்தியா விபக்தியில இருக்கக்கூடிய பதத்துக்கு தான் விசேஷணங்களாக வந்துருக்கு அட்ஜெக்டிவா இருக்கு பிரசன்ன வதனாம் நீலோத்பல தலசியாமம் சங்க சக்கர கதாதரம் பிரசன்ன வதன வதன அம்போஜம் அம்போஜம் முகத்தாமரை அது எப்படி இருக்கு பிரசன்ன நிர்மலமாக இருக்கு தெளிந்த தாமரை போன்ற ஒரு முகத்தை கொண்டவர் அதாவது பாசி கீசி இல்லாத பகவானுடைய முகத்தை தியானம் பண்ணோம்னா நமக்கு சில சமயம் ரொம்ப அன்கிளியரா இருக்கிற மாதிரி இருக்கும் என்னன்னு ஒரு ஃபேஸ நம்ம குடுக்கிறது அப்படின்னு அந்த அதெல்லாம் இல்லாதான் இந்த மாதிரி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்தோம்னா பகவானுடைய முகம் அப்படியே தெளிந்த ஒரு தாமரை மாதிரி மனசுல பிரகாசிக்கும் நம்பணும் பிரசன்ன வதனாம்போஜம் பிரசன்ன தெளிந்த வதன அம்போஜம் வதனான முகம் முகம் எனும் தாமரை அப்படி இருக்கக்கூடிய தேவனை தியாயேத்து நம்ம தியானம் பண்ணணும் பத்ம கர்ப்ப அருண அந்த முகத்துல கண்ணு எப்படி இருக்கணும்னா ரெட்டா இருக்கணும்னா கோபத்தினாலேயும் ஜெவக்கலாம் கண்ணு இல்ல மதத்தினாலையும் செவக்கலாம் அஹ் இங்க வந்து தாமரையனுடைய உட்பகுதி எவ்வாறு இருக்குமோ அந்த மாதிரி அருணாங்கிற செவந்த ரத்த ஈக்ஷணம் இல்ல அருண அது ஒரு இந்த சூரியோதயம் ஆகும் பொழுது எப்படி ஒரு ஒரு லைட் ரெட்டிஷ் கலர் இருக்குமோ அந்த ஒரு ரெட்டிஷ் கலரை சொல்றாரு ஈக்ஷணம் பார்வையை கொண்டவரான சோ பத்ம பூ அதனுடைய கர்ப்ப உட்பகுதி அந்த இதழ்கள் தாமரையினுடைய இதழ்களினுடைய உட்பகுதி நடுவுல எப்படி செவந்ததாக இருக்குமோ அதுபோன்று செவந்து இருக்கக்கூடிய கண்களை உடையவன் ஹரி நீலோல தல சியாமம் ஆஹ் மேனி வந்து நல்ல கார்வண்ண மேனி இல்லையா அவனுக்கு வந்து நல்ல இப்ப கருத்த மேனி சியாமம் சியாமளம் அது எது போலன்னா நீலோத்பலம் அஹ் நீல நீலோத்பல நீல தாமரையினுடைய தளம் உட்பல தள இதழ் அந்த இதழ் போன்ற சியாமல வர்ணனாக இருக்கக்கூடியவன் சங்க சக்கர கதா தரம் சங்கு சக்கரம் கதை இவைகளை கையில் வைத்துக் கொண்டிருப்பவன் இதெல்லாம் அவனுடைய ஒரு சின்னங்கள் ஒருமகர்பருணேயாமம் சங்கசக்கர கதாதரம் லசத் பங்கஜ கிஞ்சல்க பீத கௌசேய வாசசம் வக்ஷசம் பிராஜத் கௌஸ்துப ஆமுக்த கந்தரம் மத்த திரேப கலையா பரீதம் வனமாலயா பரார்த்த ஹார வலய கிரீடாங்கத நூபுரம் லசத் பங்கஜ் இடுப்புல வஸ்திரம் கட்டின் இருக்கான் பீதாம்பரம் அந்த பீதாம்பரம் எப்படி இருக்குன்னா மலர்ந்த தாமரை மூடி இருக்கு அந்த தாமரையினுடைய இதழில உள்ள இருக்கக்கூடிய அருண கலர்னுட்டு அது முன்னாடி சொல்லியாச்சு இப்ப தாமரை நன்னா மலர்ந்து இருக்குன்னா அதுக்குள்ள அந்த கிஞ்சல்கம் மகரந்தம் இருக்கே அது மஞ்சளா இருக்கும் உள்ளுக்குள்ள அந்த போலன் கிரைன்ஸ் இருக்கு இல்லையா அது அந்த மகரந்தம் எப்படி இருக்கும்னா நல்ல மஞ்சளாக இருக்கு அந்த மஞ்சள் போல இருக்கக்கூடிய அவனுடைய பட்டாடை அதை எடுப்புல கட்டின்னு இருக்கான் மலர்ந்த லசத்து லசத்துன்னு பிரகாசமாக அல்லது மலர்ந்து இருக்கக்கூடிய பங்கஜ தாமரை அந்த தாமரையினுடைய கிஞ்சல்க மகரந்தம் அந்த மகரந்தம் போல் பீத மஞ்சளாக இருக்கும் அஹ் கௌஷேய பட்டு வஸ்திரம் அதை பட்டு கௌசேயன பட்டு வாசகான வஸ்திரம் இதை உடுத்தின்னு இருக்கிறவன் லசத்து மலர்ந்த பங்கஜ தாமரைப்பூவினுடைய கிஞ்சல்க மகரந்தம் அதுபோன்று பீத மஞ்சள் அஹ் வாசசம் பட்டாடையை அஹ் உடையவனும் ஸ்ரீவத்ச வக்ஷசம் ஸ்ரீவத்சங்கிற ஒரு மறு அவனுடைய மார்பில் இருக்கு பிராஜத் கௌஸ்துப ஆமுக்த கந்தரம் தோள்பட்டைகள் கழுத்து கந்தரம்னு இங்க வந்து மேபி கழுத்து கிட்டக்க இல்லன்னா தோல்ல கந்தரனா யூஸ்வலி கம் தரதி கம்ன சிரகான்னு அர்த்தம் தலைன்னு அர்த்தம் அந்த தலையை தாங்கிறது எதுன்னா கழுத்து அதனால கந்தரன்னா உங்களுக்கு வந்து கழுத்துன்னு பேரு அந்த கந்தர கழுத்தில் ஆமுக்த ஆபரணமாக பிராஜத்து கௌஸ்துப அப்படியே பளிச்சுன்னு மின்னக்கூடிய ஒரு கௌஸ்துப மணியானது அவனுடைய கழுத்திற்கு அலங்காரமாக வைத்துக் கொண்டிருக்கிறான் சோ லசத் பங்கஜ கிஞ்சல்க பீத வாசசம் ஸ்ரீவத்ச வக்ஷசம் ராஜத் கௌஸ்துப ஆமுக்த கந்தரம் மத்த திரேப கலையா வனமாலையா பரீதம் பரீதம் அதாவது அந்த அஹ் அஹ் வனமாலையோடு கூடினவன் அதனுடன் கூட இருக்கக்கூடியவன் அன்விதம் பரீதம் அப்படின்னா அதை வச்சு கொண்டிருக்கான் அப்படியே வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம் எதை வச்சுருக்கான் பரீதம் அலங்கரிக்கப்பட்டவன் வனமாலையுடன் விளங்கக்கூடியவன் அந்த வனமாலை எப்படி இருக்குன்னா மத்த திரேப கலையா அப்படியே இந்த மதம் பிடிச்ச வண்டுகள் எல்லாம் அதை சுத்தி சத்தம் விட்டு கொண்டிருக்கு கலன மஞ்சு பாஷணம் கலம்னா அந்த வெரி ஸ்வீட் சவுண்ட் சோ மத்த த்ரே இப்ப இன்டாக்சிகேட்டடா இருக்கக்கூடிய அந்த வண்டுகள் பீஸ் அது வந்து அப்படியே சுத்தி சத்தம் சத்தமிடுகின்றன ஏன்னா இந்த வனமாலா அத்தனை வாசனையா இருக்கு முகமும் பங்கஜம் கண்ணும் வந்து இது இப்ப எல்லாமே வந்து தாவர புஷ்பங்களாகவும் வரணுச்சு கழுத்துலயும் அவன் ஒரு வனமாலாவ போட்டு இருக்கான் எல்லாம் மது சற்றது அப்போ வண்டுகள் ஏன் சுத்த மாட்டான் அந்த கான்செப்ட் என்னன்னா பகவானுடைய விக்கிரகத்துல எல்லாமே மதுரமா இருக்கு அத்தனை ஸ்வீட்டு அதாவது நாற்பத்தி மூணு வருஷத்தும் மதுராஷ்டகத்தை எடுத்து பார்த்தோம்னா கவுண்ட் பண்ணி பார்த்தா அத்தனை வரும் அதுல அவ்வளவு ஸ்வீட் விஷயங்கள் அவன்கிட்ட இருக்கும் பொழுது அவனை சுத்தி மொக்கிறதுக்கு இருந்து சகல பேரும் அங்க வந்து நிற்கிறான் அதுதான் அந்த வண்டுகளினுடைய ரெப்ரரசேஷனுங்கிறதுக்கு மத்தத் அவனுடைய இதுல மோகிச்சு நிக்கக்கூடியவர்கள் ராமாயணத்துல வந்து உங்களுக்கு ரிஷிகளாக இருந்தவா கோபிகைகளாக அவதாரம் எடுக்கிறான் பகவான் அங்க வந்து அவதாரம் எடுக்க போறான்னு உடனே தேவர்களும் அப்சரசுகளும் நாங்களும் வந்து அவதாரம் எடுக்கிறோம்னு சொல்லி வரா யாதவ அபிதயத்துல பாக்கலாம் இந்த எல்லாம் அவனை சுத்தி இருக்கானு எங்க கண்ணன் போகிறானோ அங்க சுத்தி அவனை மொக்கிறதுக்கு வரா மனுஷன் அவ்வளவுதானே அதுதான் மத்த திரேப கலையா வனமாலையா பரீதம் கழுத்துல வனமாலாவ இருக்கான் அந்த வனமாலா வனமாலா விராஜிதம் அதை சுத்தி உங்களுக்கு வந்து அப்படியே மதம் பிடிச்ச அந்த வண்டுகள் மயக்கத்தோட இருக்கக்கூடிய மத்த துவைப்ப மயக்கத்துடன் கூடின வண்டுகளினுடைய கலையா அழகான சத்தத்துடன் கூடின வனமாலையா வனமாலையுடன் பரிதம் கூடின வரும் என்னமோ புஷ்பத்தை சொல்றோமேன்னு பார்த்தோம்னா பூஷணங்களும் நிறைய இருக்கு அனந்த கல்யாண குணங்களும் இருக்கு எல்லாத்தினுடைய ஒரு பிணக்கல் அவன்கிட்ட இருக்கு நம்ம ஒரு அலங்கார பொ அலங்கரண பொருள்னு இன்னைக்கு நினைச்சோம்னா அது பகவானுடைய சொரூபத்துல இருக்குங்கிறதுக்காக இங்க சொல்ற பரார்த்திய ஹார வலைய கிரீட்ட அங்கது நூபுரம் அவன் இத்தனை போட்டுட்டு இருந்தாலும் அழகுதான் தூளி தூசரித்தனா அவன் வந்து அந்த இப்போ யசோதையனுடைய அங்கணத்துல அவன் தவழற அழகும் அதுவும் ஒரு அழகுதான் இல்லையா அங்க வந்து என்ன அலங்கரண பொருளும் இல்லையோ என்னமோ எல்லாத்தையும் விட்டறிஞ்சாரோ என்னமோ குழந்த பாவத்துல அப்பையும் அழகுதான் குழந்தை பரார்த்திய ஹார வலைய பரார்த்தியனா பரார்த்தங்கிறது ஒரு நம்பர் அதாவது ஹையஸ்ட் நம்பர்னு சொல்றோம் எப்படி இப்போ தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக்கு கோட்டி அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது பரார்த்தங்கிறதுக்கு ஒண்ணுக்கு பின்னாடி ஜீரோஸ் சொல்றோம் ஹண்ட்ரட் ஜீரோஸோ வாட் எவர் இது வந்து திஸ் இந்த த்வி தான் வந்து பிரம்மாவனுடைய காலகட்டம்னு சொல்றோம் பிரம்மா வந்து அவருடைய நூறு வருஷம்ங்கிறது எப்படின்னா ரெண்டு பரார்த்த கணக்கு நமக்கு நம்மளுடைய கணக்குல அப்போ அந்த பரார்த்தங்கிறது ஒரு பெரிய நம்பர்னு எடுத்துக்கிறோம் இன்பினிட்டின்னு வச்சுக்கோங்க பரார்த்திய அப்படின்னு அதை பண்ணும் பொழுது இட் பிகம்ஸ் ஏன்னா இன்வால்யூபுல்ங்கிற அர்த்தத்துல வருது சோ பரார்த்திய ஹார ரொம்ப ஒரு விலை உயர்ந்த ஒரு முத்து மாலை ஹார அதுக்கப்புறம் வளைய கையில வளையல் கிரீட்ட தலையில கிரீடம் பங்கி நூபுரம் கால சலங்கை இந்த மாதிரி விலை உயர்ந்த அலங்கரணப் பொருள்கள் வைத்துக்கொண்டிருப்பவர் மர்த்தத் பரீதம் வனமாலயா பரார்த்தியார வலைய கிரீட்டாங்கத நூபுரம் மேல காஞ்சி குணோல்லோனின் ஹிருதாம்போஜ விஷ்டரம் தர்சனீய தமம் சாந்தம் மனோநயன வர்தனம் காஞ்சி குணேன உல்லசத்து ஸ்ரோனி காஞ்சி குண உள்ளசத்ரோனி காஞ்சிங்கரை காஞ்சி குணம்னு ஒரு அர்த்தம் கயரு காஞ்சினா இடுப்புல கட்டக்கூடிய ஒட்டியான கயரு அந்த ஒட்டியான கயறினால உள்ளசந்தே ஸ்ரோனி இடுப்பு பிரதேசம் அவருடைய இடுப்பு பிரதேசத்துல ஒட்டியானம் போட்டுருக்கார் அந்த க இதுக்கு இடுப்புல ஒரு அஹ் கட்டின்னு இருக்கார் அது ஒரு அழகு இத்தனை அலங்கரணப் பொருள் மாதிரி இடுப்புக்கும் அவர் வந்து ஒரு பெல்ட் மாதிரி உனக்கு போட்டு இருக்கார் அது காஞ்சி குணம் அவருடைய இடுப்பு பிரதேசம் ஸ்ரோனி ஆனது உல்லசத்து பிரகாசிக்கின்றது எதனால் காஞ்சி குணேன இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த அறநாள்னு சொல்லலாம் அதனால் சுழன்று பிரகாசிக்க கூடிய சோபிக்கக்கூடியதான கூடியதான பிரதேசத்தை உடையவர் ஹிருதய அம்போஜ விஷ்டரம்னு இருக்கு ஆசனம் அவருடைய ஆசனம் எதுன்னா அம்போஜ விஷ்டரம் பூல உட்கார்ந்து இருக்காராம் விஷ்ணு வந்து தாமரை பூல உட்கார்ந்து இருப்பாரோ பிரம்மா தான் தாமரை பூல உட்கார்ந்துருப்பாரு இல்ல லட்சுமி தாமரை பூல உட்காந்துட்டு ஸ்வேதகமலத்துல சரஸ்வதி உட்கார்ந்து இருக்கா சக்திக்கு வந்து தாமரப்பூல உட்கார்ந்து இருக்காங்களாம் விஷ்ணு எப்பவுமே வந்து ஆதிசேஷன் மேலதான் கொடுத்துட்டு இருப்பாரு அவருக்கு வந்து ஆசனம் வந்து கமலாசனம் கிடையாது ஆனா இங்க எப்படி அத கமலாசனம்னு சொல்றாருன்னா ஹிருதய அம்போஜ விஷ்டரம்ங்கிற பொதுவா நான் சொல்றது இருக்கு அவருடைய எல்லாம் நமக்கு வந்து கமலாசனங்கிறது இருக்கு என்ன ஹிருதய அம்போஜன்னு இந்த இடத்துல எப்படி சொல்றாருன்னா பக்தர்களினுடைய ஹிருதயம்ங்கிற ஒரு தாமரைய ஆசனமா வச்சிட்டு இருக்காராம் அதான் அழகு பக்தானாம் ஹிருதய அம்போஜமேவ விஷ்டரம் ஆசனம் பக்த அதுக்கப்புறம் மேல அதே பக்தர்களுக்கு தான் வந்து மேல சொல்ற மனோநயன வர்தனம் தர்சனி அத்தவம் சாந்தம் மனசு நயனம் கண்ணு மனோநயனானி அப்படின்னா மனசுனுடைய கண்ணுன்னு எடுத்துக்கணும் நமக்கு வெளியில அஞ்சு அந் இந்திரியங்கள் இருக்கு மனசஷ்டம் இந்திரியம்னு சொல்றோம் அஞ்சு இந்திரியங்களை தாண்டி மனச வந்து ஆறாவது இந்திரியமா சொல்றோம் ஆனா அந்த ஆறாவது இந்திரியத்தினால அஞ்சு இந்திரியங்களினுடைய வேலையையும் நம்மளால உட்புறமாக செய்ய முடியும் மனசுல ஒரு நிமிஷம் யோசிச்சோம்னா மனக்கண்ணினால பகவான பாக்கலாம் பூசலார் நாயனார் தெரியும் மனக்கண்ணனால அவர் கோவிலே கட்டினார் இல்லையா அதே போல நம்ம வந்து மனக்கண்ணனால பகவான் போட்டுட்டு இருக்கிற அந்த வனமாலைய வாசனை பிடிக்கலாம் பகவான் போட்டு இருக்கிற அந்த 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 நம்ம வந்து தடவி பார்க்கலாம் மனசுனுடைய ஒரு தொக்கினால மனசினாலேயே இத்தனை வெளியில இருக்கக்கூடிய இந்த அஞ்சு இந்திரியங்கள் பண் பண்ணக்கூடிய செயல்களை நம்ம மனசுனால அனுபவிக்கலாம் அந்த மனோநயன வர்தனமுழுது மனசுங்கிற கண்ண வர்த்தயதி சந்தோஷப்படுத்துற நம்மளால வந்து இப்ப நேர கண்ண தரந்தா வெளிக்கண்ணால அவர் பகவானுடைய பார்க்க முடியலையே இந்த கையினால நம்ம வந்து தொட்டு அவன் எவ்வளவு சாஃப்டா கோமல அங்கதான் இருக்கான்னு நமக்கு வந்து தொட்டு பார்க்க முடியலையேங்கிறச்சு மனசு மனக்கண்ணனால அந்த அனுபவத்தை கொடுத்து அத வந்து நமக்கு வந்து சந்தோஷப்படுத்துறாங்க பக்தர்களுக்கு சோ மனோ நயன வர்தனம் போஜ விஷ்டரம் பக்தர்களினுடைய ஹிருதயம் எனும் ஒரு தாமரையை ஆசனமாக கொண்டிருப்பவன் மேலும் அஹ் அஹ் மனோநயன வர்தனம் அவன மனசுங்கிற ஒரு நயனம் கண்ணு கண்கள் கண்ணுங்கிறது இஸ் ரெப்ரஸண்டேஷன் இந்திரியாஸ்னு எடுத்துப்போம் சோ மனசுங்கிற கண் முதலிய இந்திரியங்களுக்கு ஒரு ஹர்ஷம் சந்தோஷத்தை கொடுப்பவனாகவும் என்னத்தினால அவனால அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியும்னா தர்ஷனீய தவம் பாக்க பாக்க பார்க்க ஒரு ஒரு ஸ்வரூபமா இருக்கும் இல்லையே அவனோடது எது தகட்டவே திகட்டாதே நமக்கு அப்படி ஒரு தர்சனீய தவம் அஹ் தர்ஷினியம் அப்படின்னா பார்க்க தகுந்ததுன்னு அர்த்தம் அதுல தமப்பிரதேயம் போட்டு சூப்பர் லேட்டிவா போட்டு விச் இஸ் தி ஒன்லி திங் டு வி சீன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோம் தர்ஷினியதவா பார்க்க 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 நமக்கு வந்து தகட்டாத ஒரு சொரூபமாக இருக்கக்கூடியது அதே சமயத்துல சாந்தம் மனசுல ஒரு காம கொடுக்கும் ஒரு சாந்தமான ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அதை பார்க்க 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 நமக்கு வந்து அதை பார்க்கணும்னு ஆசை இருக்குமே தவிர விஷயங்கள்ல ஆசைய குறைச்சு குறைச்சு நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய தாட்ஸ் எல்லாம் அலைவாயிற தாட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து அடக்கக்கூடிய ஒரு விக்கிரமாக இருக்கும் பகவானுடைய அதனால சாந்தம் காஞ்சிய குண உல்லசிரோணி போஜ விஷ்டரம் தரிசனி அத்தவம் சாந்தம் மனோநயனம் வர்தனம் அபிச்சிய தரிசனம் சஸ்வத் சர்வ லோக நமஸ்கிருதம் சந்தம் வயசி கைஷோரே அனுகிரக காதலம் அபிச்சிய தர்சனம் அபிச்சியங்கிறச்சே அதி சுந்தரம்ங்கிற அர்த்தம் இது வந்து ரொம்ப நம்ம வந்து இதனுடைய வியுற்பத்தியை பார்க்க முடியாது இந்த வேர்டுக்கு அபிச்சியான ரொம்ப அதிசயமாக மிகவும் சுந்தரனாக இருக்கக்கூடிய ஒரு உருவம் அதேதான் பார்க்க தகுந்ததாக இருக்கக்கூடிய இங்க வந்து அவன் மிகவும் அழகான தோற்றத்தை உடையவன் பார்க்க தகுந்ததுங்கிறது அடுத்தது அப்படி எடுத்துப்போம் அபீட்சிய தரிசனம்ங்கிறது ஹிஸ் ஃபார்ம் இஸ் ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல் இன்னொன்னு ஒரு ஒரு விபத்து இருக்கு அழகா இருக்கு சௌந்தர்யாத்து செவத்தே அபி அப்படின்னு கேட்டுக்கிறோமா இது என்ன சௌந்தர்யம் பியூட்டின்னு நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் பியூட்டின்னு ஒன்னு சொன்னோம்னா அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து குறையாமல் இருக்கக்கூடிய ஒரு உருவமா இருக்கு அதுதான் அபீச்சிய தரிசனம் விலகிறதுன்னு அர்த்தம் இட் டஸ் நாட் இட் என்ன சொல்றது அதான் அர்த்தம் அது அபீச்சிய தரிசனம்னா மிகவும் அழகாக இருக்கக்கூடிய தோற்றம் சஸ்வத் சர்வலோக நமஸ்கிருதம் சஸ்வத்து அடிக்கடி சர்வலோக உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேர்னாலையும் எல்லா லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள்னாலையும் நமஸ்கிருதம் இந்த சகுண உபாசன அதெல்லாம் தனியா ஒதுக்கிடணும் பகவானுடைய ஒரு ஸ்வரூபம்னு எடுத்துட்டோம்னா அந்த கண்ணனுடைய விக்கிரகம் வந்து ஆத்மாராமாஸ்து முனையகான்னு சொல்றது அர்த்தம் எந்த உலகம் ஜனலோகம் தபலோகம் பிரம்மலோகம் சத்தியலோகம் எது எந்த லோகத்து வேணாலும் எடுத்துக்கோங்கோ அத்தனை லோகத்துல இருக்கக்கூடிய மனுஷாளுனாலையும் நமஸ்கிருதம் நமஸ்கரிக்கப்பட்ட ஒருவராக இருக்கும் தேவன் கைசோரே வயசி சந்தம் கிஷோரன குழந்தை தாருண்யம் தருணங்கிறார் இந்த இடத்துல சோ தாருண்யே வயசி இளம் வயதில் எப்பொழுதும் இருக்கக்கூடியவர் சதா அஹ் அஹ் இது இளம் எவ்வனமா கைசோரே வயசி இளம் வயதில் சந்தம் இருந்து கொண்டே இருப்பவரையும் அனுகிரக காதரம் இதுதான் நமக்கு வேணும் விருத்தியானாம் அனுக்கிரகே காதரம் வியக்ரம்ங்கிறார் காதரனா யூஸ்வலி கோழைங்கிற அர்த்தத்துல சொல்லுவோம் அதாவது பேட்டில் ஃபீல்டுல எடுத்துட்டோம்னா காதரான் ஒருத்தன் வந்து சண்டை போடாம பயந்துண்டு ஹீஸ் அ கவர்டு அதனால அவன் ஓடி போயிடுறான்னு அர்த்தம் இங்க அப்படி இல்ல பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றதுல பரபரப்போட இருக்கக்கூடியவர் ஐயோ அவன் ஏதாவது கோச்சுன்ற போறானே நம்ம வந்து சீக்கிரம் போய் அவனுக்கு அனுகிரகம் பண்ணிடலாம் ஒண்ணு இல்ல நம்ம நாலு ஸ்டெப் எடுத்து வச்சு வந்தோம் பகவான் பதினாறு அடி எடுத்து வைப்பாங்கிறது தான் இங்க நம்ம கேட்கறதுக்கு எப்படா இவ கேட்பாங்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம பக்கம் ஸ்லைட்டா ஒரு ஒரு ஆக்ஷன் அவ காமிச்சுட்டா போறோம் உடனே ஓடி வந்து நமக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணக்கூடியவன் அதான் அந்த பிரித்திய அனுகிரக காதரம் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்வதில் காதர கவலையோடு இருப்பவன் எப்ப அவன் கேட்டு இருப்பான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காரான் அபீச்ச தரிசனம் சஷ்வத் சர்வலோக நமஸ்கிருதம் சந்தம் வயசி கைசோரே பிருத்தியானுகிராதரம் கீர்த்தன்ய தீர்த்த யசசம் ஸ்லோக யசஸ்கரம் தியாயே தேவம் சமக்ராங்கம் யாவன்ன சவத்தே மனஹ புண்ணிய கீர்த்தன்ய தீர்த்த யசசம் கீர்த்தன்ய அப்படிங்கிறச்சு கீர்த்தன அரகம் தீர்த்தம் யஷக தீர்த்தம்னா ரொம்ப புண்ணியமாக இருக்கக்கூடிய யசஸ் தீர்த்தம் போல விளங்கக்கூடிய ஒரு யஷஸ் புகழை கொண்டவன் பகவான் ஒற்றத்தக்கதும் கீர்த்தனம் செய்வதற்கு தகுந்ததாகவும் இருக்கக்கூடிய தீர்த்தம்னா தீர்த்தம் போல விளங்கக்கூடியது தீர்த்தம்ங்கிறது இப்போ கங்கா மாதிரி ஒரு ஸ்தலமா இருந்ததுன்னா அங்க எதுக்கு நம்ம போகிறோம் நம்மளுடைய பாபத்தை கழிக்கிறதுக்காக அங்க போறோம் சோ பாபத்தை போக்கக்கூடியதாக இருக்கும் யசஸ் புகழ் அவனோடது கதையை கேட்டுண்டே இருக்கும் பொழுது உம் அது அது கே வந்து கீர்த்தனம் பண்றதுக்கும் உகந்ததாக இருக்கக்கூடிய பகவத்கதை அந்த பகவத்கதைய கேட்டுண்டே இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆறுதுன்னா பாபங்கள் எல்லாம் விலகிறது அதனால அது வந்து தீர்த்த யசகாங்கிறது யாருடைய ஒரு யசஸ்ஸு புகழானது பாபங்களை வளர்க்கக்கூடிய ஒரு தீர்த்தஸ்தலம் போலவும் இருக்கோ கீர்த்தன்ய கீர்த்தனம் செய்வதற்கு உகந்ததாகவும் இருக்கோ அப்பேற்பட்டவனாக இருப்பக்கும் அந்த தேவனை தியாயேத்து தியானம் செய்ய வேண்டும் புண்ணிய ஸ்லோக யஷஸ்கர புண்ணிய கீர்த்தியை உடைய ஆஹ் யஷஸ்கரம் அஹ் இந்த பாருங்க புண்ணிய ஸ்லோக ஆன தேசாம் பிரமுகாக புண்ணிய ஸ்லோக்காக யாரெல்லாம் வந்து பலி முதலியவர்கள் அவருடைய ஒரு பக்தனாக இருக்காளோ அவர்களுக்கு யசஸ் புகழை கொடுக்கக்கூடியவர் உம் உம் ஆஹ் நாடு அதாவது பகவ ரெண்டா பிரிச்சுக்கணும் எது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் முதல்ல வந்து கதைய கேட்பதனுடைய ஒரு ஒரு பலனை சொல்றார் ரெண்டாவது புண்ணிய ஸ்லோக அப்படிங்கும் பொழுது பகவத் பக்தனாக இருக்கக்கூடியவன் கதையை கேக்கும் பொழுதும் நமக்கு வந்து ஒரு புகழை தரக்கூடியதாக இருக்கு பக ஏன்னா பகவானுடைய பக்தர்களுக்கு புகழை கொடுப்பவனாக இருக்கான் முதல்லது கீர்த்தன்ய தீர்த்த சம்மன பகவான சொல்லும் பொழுது போ போற்றத்தக்கதாக இருக்கும் மேலும் பாபத்தை போக்குற மாதிரி அவனுக்கு ஒரு புகழ் இருக்கு பகவானுக்கே அவன் அவனுடைய பக்தர்களுக்கு புகழை கொடுக்கிறான் புண்ணிய ஸ்லோக யசஸ்கரம் யாருடைய ஒரு சரித்திரம் புண்ணியமாக இருக்கோ அந்த புண்ணிய சரித்திரத்தை பண்ணக்கூடிய அந்த பகவத் பக்தாள் இருக்காளே அந்த பக்தர்களுக்கு ஒரு யசஸ் புகழை கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் ச அவருடைய அந்த தேவம் சமக்ராங்கம் தியாயேத்து எல்லா அங்கங்களையும் தியானம் செய்ய வேண்டும் எவ்வாறு யாவது மனஹா நச்சியவத்தே எதுவரை அந்த அந்த இருந்து அந்த ஆசைவற்று அது வந்து விலகாமல் இருக்கும் ந நியவத்தேனா ந அப அபயாதி ந பரியேத்தி விலகாமல் இருக்கணும் அது மனசுலயே உட்கார்ந்துட்டு இருக்கணும் அதான் ருக்மிணி வந்து தன்னுடைய லெட்டரை ஆரம்பிக்கிறச்சேயே அச்சுதன் ஆரம்பிக்கிறார் சித்தம் அபத்திரபம்மே ஒன்னிடத்துல கொண்டு போய் வெச்சுட்டேன் மனசை அந்த இடத்தில இருந்து அது விலகவே விலகாமல் இருக்கிறபடி வச்சுட்டேங்கிற கண்ணன் போடி வந்து புண்ணிய ஸ்லோக யசஸ்கரம் தியாயே தேவம் சமக்ராங்கம் யாவது நியவதே மனா ஸ்திதம் ரஜந்தம் ஆசீனம் சயானம் வா குஹாசயம் பிரேக்ஷீய ஈஹிதம் தியாயேது சுத்த பாவேன சேத்தச எப்படி எல்லாம் ஓனுவோ அப்படி எப்படி எல்லாம் நீ பகவான வந்து நினைக்கலாங்கிற ஸ்திதம் நின்ண்டே இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம் சுத்த பாவேன சேத்தசா நமக்கு கிரைட்டீரியா ஒண்ணுதான் மனசு சுத்தமான ஒரு பாவத்தோட இருக்கணும் பிரேக்னீய ஈகிதம் பார்ப்பதற்கு எப்படி என்ன தகுந்த லீலையுடன் இருக்கக்கூடியவனாக உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஈகிதம் ஈகிதம்னா லீலான்னு அர்த்தம் பிரேட்சணீய லீலையை கொண்டவனாக அவனை உனக்கு பார்க்க விருப்பப்படுகின்ற ஒரு லீலையை தியாயேத்து தியானம் செய்ய வேண்டும் என்ன வெண்ண திருடு இருக்குன்னா கண்ணன் தான் உனக்கு பிடிச்சிருக்கா ஜெரி அந்த அந்த இமேஜை மைண்ட்ல வச்சுட்டே இருக்கலாம் தப்பு கிடையாது அவாவாளுக்கு பிடிச்ச அந்த ஒரு உகந்த அவவாளுக்கு பார்க்கணும்னு ஆசைப்படுகின்ற பார்ப்பதற்கு தகுந்ததான பிரேக்ஷணிய ஈகிதம் ஈகிதம்னா லீலான்னு ஸ்ரீதர சுவாமி அந்த இடத்துல ஈகிதம்னா விருப்பப்பட்டதுன்னு அர்த்தம் பிரேக்ஷணிய ஈகிதம்னா நமக்கு பார்க்கணும்னு விருப்பப்படும் மூர்த்தியை தியாயைத்து தியானம் செய்ய வேண்டும் அந்த மூர்த்திங்கிறச்சே லீலா விக்கிரகம்னு எடுத்துக்கிறோம் அதனால பிரேட்சணீய ஈகிதம் சுத்த பாவேன சேத்தசா சுத்தமான ஒரு மனசினால் தியாயேது தியானி தியான தியானிக்க வேண்டும் எப்படி அந்த பிரேட்சணைய ஈகிதம்னா என்ன மாதிரி லீலை அந்த பகவானுடைய லீலைய பார்க்கலாம்னா ஸ்திதம் நின்றவாறு பார்க்கலாம் நின்ற கோலம் அதுக்கப்புறம் நடக்கிற கோலம் உட்கார்ந்த கோலம் அந்த அழகு இந்த அழகுன்னு ஒவ்வொரு இடத்துல அஹ் சொல்றோமா இல்லையா அந்த மாதிரி விரஜந்தம் நடக்கிற மாதிரி நிற்கின்றவனாக அல்லது நடக்கின்றவனாக ஆசீனம் உட்கார்ந்தவாறு இல்ல சயானம் ஆதிசேஷன்ல படுத்துட்டு இருக்கிற மாதிரியும் குஹாசயம் குஹாசயம்னா ஹிருதய குகையில வந்து அந்த அங்குஷ்ட மாத்திரம்னு சொன்னேன்னு குஹான ஹிருதயகுகை அந்த குகையில் சேத்தை அந்த குகையில் படுத்திருப்பவனாக அல்லது இருப்பவனாக எப்படி வேணுமோ மனசு வந்து சுத்த பாவத்துல சத்துவகுண பிரதானமாக இருக்கக்கூடிய மனசுனால அவன தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற ஆஹ் இதோட இன்னைக்கு நிறுத்திப்போம் ராகேஷா எஸ்யவதனே லக்ஷ்மி ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதய சம்பித்து தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே தன்யவாதம்